மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி, கடலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், திருவண்ணாமலை, விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை பெய்யும் என தெரிவித்துள்ளது. சென்னை மாநகரிலும் புறநகர் பகுதிகளிலும் நேற்று மாலையில் பெய்ய தொடங்கிய மழை விடிய விடிய கொட்டி தீர்த்தது. சைதாப்பேட்டை, கிண்டி, தேனாம்பேட்டை, நந்தனம், பட்டினப்பாக்கம், அடையாறு, திருவான்மையூர் உள்ளிட்ட இடங்களிலும் இடைவிடாத மழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் சென்னை மாநகரின் புறநகர் பகுதிகளில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. ஆலந்தூர், பழவந்தாங்கல், ஆதம்பாக்கம், நாங்கநல்லூர், மேடவாக்கம், தாம்பரம், குரோம்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் மழை நீடித்தது. சாலைகளில் மழைநீர் ஓடுவதால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதிப்பட்டனர். காஞ்சிபுரம் பகுதியில் ஓரிக்கை, செவிலிமேடு பேருந்து நிலையம், சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை, சுங்குவார் சத்திரம், வாலாஜாபாத், உரகட, முத்திரமேரூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. இதேபோல திருவண்ணாமலை மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் நேற்று இரவு முழுவதும் கனமழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கரூர் மாநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. குறிப்பாக புலியூர், உப்பிடமங்கலம், மாயனூர் உள்ளிட்ட பகுதிகளில் குளிர்ந்த காற்றுடன் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி அருகே உளுந்தூர்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நள்ளிரவு 12 மணிக்கு மேல் மழை பெய்தது. 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் அந்த மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள் நிரம்ப தொடங்கின. சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழை காரணமாக சாலைகளில் நீர் ஓடியதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளானார்கள். கடந்த சில நாட்களாக கொளுத்திய வெயிலை சமாளிக்க முடியாத மக்களுக்கு இந்த மழை நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே விழுப்புரம் மாவட்டத்தில் பல இடங்களில் நேற்றிரவு தொடங்கிய மழை சுமார் 2 மணி நேரம் பெய்தது. இருந்தபோதிலும் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவிலில் நடைபெற்ற ஆடி அமாவாசை ஊஞ்சல் உற்சவத்தில் கொட்டு மழையில் நனைந்தபடியே லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனா்.